இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நேற்றைக்கு மோடி அவர்கள் ஒரு அரசியலை முன்வைத்தார்கள். ஒரு தேர்தல் ஒரு தேசம் என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள். தோழர்களே, இந்த முழக்கம் என்பதே தமிழ் தேசிய இனத்துக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. அவர்கள் இந்து வழி அதாவது மதவழி தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் ஒரு தேர்தல் ஒரு தேசம் என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது, பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டத்தை எதிர்ப்பது என்பது தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு தேசிய இன விடுதலையோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டம் என்பது ஒற்றை இந்தியாவாக அவர்கள் படைக்க முயற்சி செய்கிறார்கள். இந்தியா என்பது ஒற்றை தேசம் அல்ல, அது பல தேசிய இனங்களுடைய தொகுப்பு, பல நாடுகளுடைய தொகுப்பு. அப்படி அவர்கள் ஒற்றை இந்தியாவாக அவர்கள் முயற்சி செய்தால் முதலில் பலியாவது தேசிய இனங்கள். அந்த தேசிய இனத்தினுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த கூறுகளை அந்த அடையாளத்தை சிதைப்பது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்துத்துவத்தினுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை எதிர்ப்பது என்பதுதான் தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியமான செயல்பாடு திட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது, இந்துத்துவத்தை எதிர்ப்பது, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்ப்பது, சங்பரிவார கும்பலை அழித்தொழிப்பது என்பதுதான் தமிழ் தேசிய விடுதலையுடைய அடையாளம். இன்றைக்கு தோழர் தமிழரசன் அவர் இருந்திருந்தால் இந்துத்துவத்தை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து, மனிதர்மத்தை எதிர்த்து இன்றைக்கு களமாடி இருப்பார். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் அதை நோக்கி செல்கிறதா என்கின்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். மனிதர்மத்தை எதிர்த்து இன்றைக்கு தமிழ் தேசிய இயக்கங்கள் போராடி இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசிய இயக்கங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை புள்ளியிலிருந்து தான் இந்த ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். மனதர்மம் என்பது வெளிப்படையாக வெறும் பெண்களை மட்டும் கொச்சைப்படுத்தவில்லை, ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத உழைக்கும் மக்களை பிரிக்கின்ற ஒரு மனதர்மமாக மனு அதர்மமாக இருக்கின்றது. ஒற்றை இந்தியாவினுடைய அடையாளமாக ஒற்றை இந்தியாவினுடைய அந்த மதவழி தேசியத்தை முன்னெடுக்கின்ற ஒரு அரசியலைத்தான் மனதர்மம் சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கு மனதர்மத்தை நீங்கள் பார்க்கலாம், உச்ச நீதிமன்றத்திலிருந்து எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மனதர்மம் நிறைவி போயிருக்கின்றது. எல்லா இடங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கே மனதர்மம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி தான் தோழர்களே, சபரிமலை ஐயப்பன் கோவிலிலே அனைத்து பெண்களும் உள்ளே போகலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது. ஆனால் அந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போக விடாமல் தடுத்தது எது என்று எல்லோருக்குமே தெரியும். அதுதான் மனதர்மம். அதுதான் மனதர்மத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பல் செயல்படுகிறது. காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்யப்பட்டும் அதன் பின்னணியில் தான் பாரதிய ஜனதா கட்சியை அழித்தொழிப்பது என்பதுதான் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க முடியும். இந்துத்துவத்தை அழித்தொழிப்பதிலிருந்து தான் தோழர் தமிழரசன் அவர்கள் கண்ட கனவை நாம் நிறுவ முடியும். ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பலுக்கு பின்னாடி இருக்கின்ற இந்த மதவழி அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாக தான் தேசிய வழி தேசிய இனவழி அரசியலை நாம் முன்னெடுக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தோழர் தமிழரசன் அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டுமென்றால் சாதி ஒழிப்பிலிருந்து நாம் தமிழ் தேசிய இன விடுதலையை நாம் தொடங்க வேண்டும். அதற்கு முதல் படி எல்லோரும் இணைந்து இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பலுடைய அந்த அஜெண்டாவை ஒன்றிணைந்து நாம் செயல்படுத்துவதன் மூலமாக ஒன்றிணைந்து எதிர்ப்பதன் மூலமாக நாம் நம்முடைய தேசிய இன விடுதலையை நிறுவ முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இதை முன்னெடுக்கின்றோம். தோழர்களே, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக களமாடிய மேதகு பிரபாகரன் அவருடைய செயல்பாடு, அவருடைய போராட்டம் எப்படி கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு ஆயுத வழி போராட்டத்தை எப்படி முன்னெடுத்தார் என்று எல்லோருக்குமே தெரியும். அப்படி அவர் பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக செயல்படும் பொழுது பல முறை பல முயற்சிகள் செய்தார்கள். இந்தியாவிலிருந்து பல அரசியல் தலைவர்கள் முன்னெடுத்தார்கள். பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக நீங்கள் அங்கே தமிழீழ மண்ணிலே இந்து என்கிற அடையாளத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று பல முறை முன்னெடுத்தார்கள், பேசினார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள். ஏன் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்கின்ற ஒரு சாமியார், அவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களை தொடர்பு கொண்டு நான் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது தலைவர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு சாமியார் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன செய்தி, அங்கே போன பிறகு சொன்ன செய்தி மிக முக்கியமான செய்தி தொடர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவாக இப்படி சாமியார்கள் நிறைய என்னை சந்திக்கிறார்கள். அவர்கள் இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக
நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க கூடாது, நீங்கள் முன்னெடுக்க வேண்டுமானால் இந்து தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒருபோதும் தமிழர்களுக்கு சாதி அடையாளம் இல்லை, மத அடையாளம் இல்லை, சாதியற்ற மதமற்றவர்களான தமிழர்கள் நாம் தனித்த தமிழ் தேசிய அரசியலை, இனவிடுதலை அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாக தான் நம்முடைய விடுதலை இருக்கிறது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றேன். எந்த சமரசமும் இல்லை என்று அன்றைக்கு மேதகு பிரபாரன் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். ஏன் இது இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால், தமிழ் தேசிய இன விடுதலை என்பது சாதியற்ற மதமற்ற அரசியலாக இருக்க வேண்டும். மேதகு பிரபாரன் அவர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு அன்றைக்கு இந்து தேசிய அரசியலை அவர் முன்னெடுத்திருக்கலாம். எத்தனையோ அரசியல் வழி இருந்தது, ஆனால் எந்த அரசியலுக்கும் அவர் சமரசமாகவில்லை, எந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் அவர் சமரசமாகவில்லை. அந்த அடிப்படையில் மிக தெளிவாக எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை நெருக்கடிகள் வந்தபோதும் கொள்கை நெறிப்படியே வாழ்ந்த ஒரு மாவீரனாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை, மதமற்ற சாதியற்ற ஒரு அரசியலை முன்னெடுத்தார். தொடரிலே தமிழரசன் அவருடைய அந்த அரசியல் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய போராளி என்று அன்றைக்கு நாங்கள் அறிமுகம் அவருடைய பெயர் எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த தேர்தல் அறிக்கையை, அந்த அறிக்கையை, தமிழரசன் அவருடைய அந்த அறிக்கையை முழுமையாக படித்தால் என்ன மாதிரியான அரசியலை இன்றைக்கு தமிழகத்தில் முன்னெடுக்க வேண்டும், தமிழ் தேசிய அரசியல் எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் மிக தெளிவாக கொடுத்திருந்தார்கள். தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்பதை அந்த அரசியல் அறிக்கையில் மிக தெளிவாக இருக்கும். தமிழ் தேசிய அரசியல் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, சாதி ஒழிப்பு அரசியல்தான் தமிழ் தேசிய அரசியல். இதை ஒற்றை வரியில் அவர் சொல்லியிருப்பார்கள். சாதி ஒழிப்பிலிருந்துதான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்துதான் தமிழ் தேசிய போராளி அண்ணன் தமிழரசன் அவர்கள் அதை முன்னெடுத்திருந்தார்கள். அதை தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பிலிருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றோம். இதுதான் இன்றைக்கு தேவையான ஒரு அரசியலாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழரசன் தேவைப்படுகிறார். தொடரிலே தமிழரசன் என்கின்ற அந்த ஒற்றை அடையாளம் நம்முடைய தமிழருடைய அடையாளம். கடந்த தேர்தலிலே பொன்பரப்பியில் கலவரம் ஏற்பட்டது எல்லோருக்குமே தெரியும். பொன்பரப்பியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வீடுபூந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்ட தோழர்களிடம் நம்முடைய தாயார் சொன்னார்கள், இந்த பயல்கள் என்ன திருந்தவே முடியல, இந்த ஊரில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யார், இந்த தாய். அப்படி தமிழரசனுடைய அரசியலை அவர் ஒருத்தர் படிக்காதவராக இருந்திருக்கிறார், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தாயாக இருந்திருக்கிறார். ஆனாலும் அந்த அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை, சாதி ஒழிப்பு அரசியலை அந்த தாயார் அந்த வயதான காலத்திலும் அதை முன்னெடுத்தார், அதை உள்வாங்கி இருந்தார் என்பதுதான் அந்த செய்தி நமக்கு சொல்கிறது. வெறும் போகிற போக்கில் அதை சொல்லவில்லை, இந்த ஊரில் இதை செய்கிறார்கள் என்று சொன்னார். இந்த ஊரில் என்றால் யார், தமிழரசன் பிறந்த மண்ணிலே இப்படியான ஒரு சாதி வெறியாட்டம் நடக்கிறது என்று மிகவும் வருத்தப்பட்டு சொன்னவர் நம்முடைய தமிழரசன் அவருடைய தாயார் அவர்கள். அதை தான் இன்றைக்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழரசனுடைய தாயாராக இருக்கட்டும், தமிழரசனாக இருக்கட்டும், அவருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவது என்பது ஒரு அரசியல் கோட்பாட்டோடு, அரசியல் புரிதலோடு, ஒரு தொலைநோக்கு செயல்பாடு திட்டத்தோடு நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வழியில் தமிழரசன் அவர்களுடைய வழியில் தமிழ் மண்ணில் இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள், ஆர்எஸ்எஸ் சங்பரிவார கும்பல் இன்றைக்கு மிக மோசமான செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய முதல் கட்ட முதல் செயல்பாடு திட்டம் என்பதே இந்துத்துவத்தை எதிர்ப்பது, இந்துத்துவத்தில் இந்துத்துவத்தை அழித்தொழிப்பதில்தான் தேசிய இன விடுதலை இருக்கிறது என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி தோழர் தமிழரசன் அவருடைய கனவை உங்களோடு சேர்ந்து எல்லோரும் இணைந்து நாம் செயல்படுவோம், வென்றெடுப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் தாயாருக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.